ராமேஸ்வரம் அருகே உள்ள பிறப்பன் வலசையில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமி கோயில் அமைந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான். பாம்பன் சுவாமிகள் தமது 46வது வயதில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிறப்பன் வலசை என்னும் ஊரினை தவம் புரிய தேர்வு செய்து அவ்வூரில் உள்ள மயான பூமியில் ஒரு குழி அமைக்க செய்தார். குமரவேலை தரிசித்தால் அன்றி இனி மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சூளுரைத்து தபத்தை தொடங்கினார். 6 நாட்கள் பழனி கடவுளை உள்ளத்தில் நிறுத்தி கடும் தவம் புரிந்த இவருக்கு 7ஆம் நாளில் தண்டாயுதபாணியின் தரிசனத்தையும் ஓரெழுத்து உபதேசத்தையும் அருளினார் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடன் அகத்தியரையும் அருணகிரிநாதரையும் கண்டு தரிசித்தார் பாம்பன் சுவாமிகள். 6,666 பாடல்களையும் 32 வியாசகங்களையும் எழுதி முருகப்பெருமானை கொண்டாடினார் பாம்பன் சுவாமி. தமிழகம் மட்டுமின்றி பெஜவாடா, கோதாவரி, விசாகப்பட்டினம், ஜெகந்நாதம், கொல்கட்டா, கயா என்று காசி வரை திருத்தல யாத்திரை மேற்கொண்ட பாம்பன் சுவாமிக்கு 1918 வெப்பநோய் பாதிப்பு ஏற்பட்டது. அந்நேரம் குமாரஸ்தவம் எனும் 6 எழுத்து மந்திர நூலை இயற்றினார். அந்த பாடலால் பூரண குணமும் பெற்றார் பாம்பன் சுவாமி. ஓம் ஷண்முக பதயே நமோ நம என தொடங்கும் இந்த மந்திர பாடல்களை பாடுவோர் ஷண்முக பெருமான் 2 தேவியர்களோடு மயில் மீது அமர்ந்த காட்சியை தரிசிப்பார்கள் என சுவாமிகள் தமது சீடர்களுக்கு உபதேசித்தார். 1929 மே 30 காலை 7:15 பாம்பன் சுவாமிகள் மகாசமாதி அடைந்தார். அடுத்த நாள் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அவர் விதித்தபடி வங்கக்கடலோரம் சென்னை திருவான்மியூரில் சுவாமிகளின் திருவுடல் அடக்கம் செய்யப்பட்டு மகாசமாதியும் அமைக்கப்பட்டது.